ஹலோ மக்களே, வெல்கம் டு ட்ரிபிள் தமிழ் ரீகேப். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரீகேப் ஜேசன் ஸ்டேத்தம் நடித்து 2021 ரிலீஸ் ஆன Wrath of Man படத்தை பற்றி தான். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் 2 செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அவங்களோட வண்டியில் பணத்தை எடுத்து அதை டெலிவர் பண்ண கிளம்புறாங்க. போகிற வழியில் ரோடு வேலை செய்கிற மாதிரி ஒரு 4-5 பேர் அந்த வண்டியை மறைச்சி அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸை கன் பாயிண்டில் வச்சு அந்த பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. அதில் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கும் அந்த கொள்ளைக்காரனுக்கும் நடந்த சலசலப்பில் அந்த கொள்ளைக்காரன் அந்த 2 செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸையும் சுட்டு கொண்டுடுறான். அதோடு நிறுத்தாமல் பக்கத்தில் இருந்த ஒரு 2 சிவிலியன்ஸையும் சுட்டுடுறான். இது நடந்து ஒரு 5 மாதம் கழித்து போர்டிகோ செக்யூரிட்டி கம்பெனிக்கு நம்ம ஹீரோ பேட்ரிக் ஹில் புதுசாக ஜாயின் பண்ண வராரு. அங்கே அவரோட பாஸ் டெரி ஓப்பனிங்கில் நம்ம பார்த்த அந்த சம்பவத்தை பற்றி சொல்லி இந்த வேலையை பற்றின ரிஸ்க் எல்லாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் செக்யூரிட்டியாக தேவையான டெஸ்ட் எல்லாம் பேட்ரிக்கு அங்கே உள்ள செக்யூரிட்டி ஹெட்டான புல்லட் நடத்துகிறாரு. அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அறகுறையாக செஞ்சு பேட்ரிக் தேவையான அளவு ஸ்கோரோட பாஸ் பண்ணுறாரு. ஸோ பேட்ரிக்கோட முதல் நாள் வேலையில் புல்லட் எல்லாருக்கும் பேட்ரிக்கை ஹெச்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதில் எல்லாருமே ஹெச்சை கொஞ்சம் நக்கலாகவே தான் நடத்துகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பாய்ஸ் வெட்டும் ஸ்டிக்கி ஜானும் ஹெச் மேலே ஒரு காண்ட்லேயே தான் இருக்காங்க. ஆனால் அதில் இருக்கிற ஒரே பொண்ணான டேனா மட்டும் ஹெச் மேலே ஒரு கண்ணாக இருக்கா. அங்கே இருந்து அவங்க பணத்தை பிக்கப் பண்ண போயிட்டு இருக்க வழியில் பாய்ஸ் வெட் ஏற்கனவே நடந்த கொள்ளையப்போ அவன் தான் போக வேண்டியதாக இருந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால போக முடியாமல் போச்சு, இல்லைனா இந்நேரம் நான் காலின்னு சொல்லிட்டு இருக்கான். இதோடு அவங்க பணத்தை பிக்கப் பண்ணிவிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு சேஃபாக வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வேலை முடிஞ்சு போகிறப்போ அவங்களோட ஐடி கார்டெல்லாம் ஒரு போர்டில் வச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போ புல்லட் ஹெச்சை மற்றவங்களோட போய் பீர் அடிக்கலாம் வான்னு கூப்பிட்றாரு. அப்போ ஹெச் நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்லி அந்த ஐடி கார்டெல்லாம் நோட்டம் விட்டுட்டு கிளம்பி போகிறாரு. இதுக்கடுத்து ஹெச், புல்லட் அப்புறம் பாய்ஸ் வெட் ஒரு இடத்துக்கு பணத்தை டெலிவர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ சின்ன அமௌண்ட்டாக இருக்கனால புல்லட் நான் மட்டும் தனியாக போய் டெலிவர் பண்ணுறேன்னு கிளம்பி போகிறாரு. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் திரும்பி வரல. அப்போ அவங்களோட வாக்கி டாக்கியில் ஒரு கொள்ளைக்காரன் நாங்கள் புல்லட்டை தூக்கிட்டோம், அவன் உங்களுக்கு உயிரோடு வேணும்னா ட்ரக்கை நான் சொல்கிற இடத்துக்கு ஓட்டிகிட்டு வர சொல்கிறான். பாய்ஸ் வெட்டுக்கு உடனே பாடிலாம் ஸ்வெட் ஆகி நாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிடலாம், வண்டியில் 2.5 மில்லியன் இருக்குது, ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்ல ஹெச் ரொம்ப கூலாக நம்ம புல்லட்டை கூட்டிகிட்டு தான் போகிறோன்னு சொல்லி அந்த கொள்ளைக்காரன் சொல்கிற இடத்துக்கு 2 பேரும் ட்ரக்கோடு போகிறாங்க. அங்கே அந்த கொள்ளைக்காரங்க புல்லட் தலையில் கன்னை வச்சு பணத்தை எல்லாம் எங்கள் வண்டியில் தூக்கி போடு, இல்லைனா புல்லட் தலையில் புல்லட்டை இறக்கிடுவோன்னு சொல்ல பாய்ஸ் வெட்டும் பயந்து போய் அவங்க சொல்கிற மாதிரி செய்வோம், இல்லைனா நம்மளையும் கொண்டுட்டு பணத்தை எடுத்துக்கிடுவாங்கன்னு ஹெச் கிட்ட சொல்ல ஹெச்சும் பணத்தை கொள்ளைக்கார வண்டியில் தூக்கி போட்டுட்ருக்காரு. அப்படி ஹெச் அந்த பேக்கெல்லாம் தூக்கி போடும்போது ஒரு பேக்கை மட்டும் கீழே போட அதை எடுக்க கொள்ளைக்காரன் வண்டியிலேருந்து கீழே வந்த உடனே ஹெச் அவனை குறித்தப்பாமல் சுட்டு அங்கே இருக்கிற மற்ற கொள்ளைக்காரங்களையும் சுட்டு காலி பண்ணுறாரு. ஸோ அந்த கொள்ளை கூட்டத்திலிருந்து ஒருத்த மட்டும் தப்பிச்சு போக அவனையும் விடாமல் பின்னாடியே போய் அவனை மடக்கி நீ யாருக்காக வேலை பார்க்குறேன்னு மிரட்டி கேட்க அவன் அதுக்கு ஹெச்சை காண்டாக்குற மாதிரி பதில் சொல்ல அவனையும் ஹெச் காலி பண்ணிவிட்டு அசால்ட்டாக நடந்து போகிறார். ஸோ இந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்க 2 FBI ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம ஹெச் கேங்கை விசாரிக்கிறாங்க. அதில் ஹெச் கிட்ட மட்டும் ஓப்பனிங்கில் காட்டின அந்த ராபரி சீனை காட்டி இதுக்கும் இப்போ நடந்த கொள்ளைக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்க ஹெச் அதில் அந்த 3 பேரை கொன்னவனோட தெளிவில்லாத வீடியோ மட்டும் கவனித்து பார்த்துட்டு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த FBI ஏஜென்ட்ஸ் அவங்களோட பாஸ் கிங் கிட்ட ஹெச் தான் நம்ம 25 வருஷமாக தேடிட்டு இருக்கிற ஆளுன்னு சொல்கிறாரு. அதுக்கு கிங் அவன் விஷயத்தில் தலையிட வேணான்னு சொல்லிடுறாரு. ஸோ ஹெச் சாதாரணமான ஆள் இல்லைன்னு தெரிய வருது. இப்போது ஆஃபீஸில் டெரி ஹெச் கிட்ட கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கோ, ஒரு மனத்தத்துவ டாக்டரை போய் பாருன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே அந்த கம்பெனி CEO பிளேக் உள்ளே வந்து அதெல்லாம் வேணாம், ஹெச் நம்மளோட ஹீரோ, எல்லாருக்கும் ஒரு முன்னோடின்னு சொல்லி ஹெச்சை வேலையை கண்டினியூ பண்ண சொல்கிறார். அதே நைட் ஹெச்சோட வீட்டுக்கு அவரோட அசிஸ்டண்ட் வந்து போர்டிகோவில் வேலை பார்க்குற எல்லாரோட பேக்ரவுண்ட் ஃபைல்ஸ் அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ராபரியில் செத்து போன ஒருத்தரோட ஆட்டோப்சி ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்த நாள் வேலையில் ஹெச்சை நக்கலாக பார்த்த எல்லாரும் அவர் செஞ்ச வீர சாதனைக்காக கைத்தட்டி வரவேற்கிறாங்க. இது நடந்து 3 மாதம் கழித்து ஹெச் அண்ட் புல்லட் அவங்களோட வேலைக்காக கிளம்புறாங்க. அப்போ மறுபடியும் அவங்க வண்டியை கொள்ளை கூட்டம் சுற்றி வளைச்சிடுறாங்க. அப்போது ஹெச் வண்டியிலேருந்து வந்து அவரோட முகத்தை காட்டின உடனே அரண்டு போன கொள்ளைக்காரங்க அவங்கள அப்படியே விட்டுட்டு ஓடிடுறாங்க. அந்த கொள்ளைக்காரங்களும் ஹெச் நம்மளை பார்த்துருக்க மாட்டான்லன்னு பேசிக்கிட்டே வண்டியில் போயிடுறாங்க. ஆனால் இதை டெரியால் நம்பவே முடியலை. அது எப்படி பார்த்த உடனே பயந்து ஓடுவாங்கன்னு கேட்டுட்டு இருக்க பிளேக் இன்னமும் ஹெச்சுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு விட்டுறாரு. இது டெரிக்கு மட்டும் இல்லை, புல்லட்டுக்கும் நம்ப முடியலை. ஹெச்சை பார்த்த உடனே ஏதோ ஒரு டாக் ஸ்பிரிட்டை பார்த்த மாதிரி அந்த கொள்ளைக்காரங்க ஓடிட்டாங்கன்னு புல்லட் பாய்ஸ் வெட்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதில் ஏற்கனவே நம்ம ஹெச் மேலே ஒரு கண்ணாக இருந்த டேனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி ஹெச் அவள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறான். ஸோ அங்கே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணின அப்புறம் நடுராத்திரி ஹெச் அவள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணக்கட்டை கண்டுபிடிச்சிடுறாரு. இதை பற்றி டேனா கிட்ட விசாரிக்க அவள் அதுக்கு வேறு பொய் சொல்ல ஹெச் அவள் உட்காந்துருக்கிற சோஃபாவில் சுட்டு உண்மையை சொல்ல சொன்ன அப்புறம் இந்த பணம் அவள் டெலிவர் பண்ண போகிறப்போ எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு, அதை கணக்கில் வரலை, அதனால் அதை ரிட்டைர்மெண்ட்காக எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறான். அப்போ ஹெச் அவளோட அப்பா அம்மா ஃபோட்டோஸ் காட்டி அவங்க எங்கே என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும், நீ பொய் சொல்லியிருந்தேன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ யார் இந்த ஹெச், எதை கண்டுபிடிக்க இப்படி பண்ணுறாருன்னு யோசிக்கிறப்போ தான் கதை 5 மாதத்துக்கு முன்னாடி போகுது. ஸோ இங்கே ஹெச் அவரோட பையனோட அவுட்டிங் போகிறதுக்காக கிளம்புறாரு. அப்போது ஹெச்க்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் அவரோட அசிஸ்டன்ட் மைக். இந்த மைக் தான் ஏற்கனவே ஹெச்சை பார்த்து பயந்து ஓடுனது, ஏன்னா ஹெச் தான் மைக்கோட பாஸ். ஸோ மைக் ஹெச் கிட்ட லாஸ்ட் மினிட்ல அவங்க கேங்கில் ஒரு ஆள் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டனால அவங்க கொள்ள அடிக்க வேண்டிய 40 கோடி ட்ரக் எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்து சொல்லணும்னு கேட்க ஹெச்சும் சின்ன வேலை தான்னு ஒத்துக்கிறார். ஸோ ஹெச் அவர் பையனோட அந்த ட்ரக் இருக்கிற இடத்துக்கு வந்து அவருக்கு பசிக்குதுன்னு போய் சொல்லி பையனை ஒரு ஓரமான இடத்துல விட்டுட்டு அவர் ஒரு ஃபுட் ட்ரக் பக்கத்தில் மறைஞ்சு நின்று அந்த பணவண்டி போகிற திசையை மைக் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இங்கே தான் நம்ம ஓப்பனிங்கில் பார்த்த அந்த கொள்ளை நடக்குது. ஆனால் இது ஹெச்சோட கேங் இல்லாமல் வேற ஒரு கேங் பண்ணுது. ஸோ இதை ஹெச்சோட பையன் பார்க்க அந்த கொள்ளைக்காரங்க அவரையும் கன் பாயிண்டில் வச்சு இருக்கும்போது தான் ஒரு கொள்ளைக்காரன் அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸை கொல்றான். ஸோ இதை நம்ம ஹெச்சோட பையன் பார்த்ததை அந்த கொள்ளைக்காரன் பார்த்து அவரையும் கொண்டுடுறான். ஸோ இது நடந்துட்டு இருக்கும்போது தான் ஹெச் இதை கவனித்து பையனை காப்பாற்றுறதுக்காக ஓடி வர்றாரு. ஆனால் அதையும் கொள்ளைக்காரன் பார்த்து ஹெச்சையும் சுட்டுடுறான். இது நடந்து 3 வாரம் கழித்து ஹெச்க்கு நினைவு திரும்பி தான் பையன் செத்ததை தெரிஞ்சுக்கிறாரு. தன்னோட ஒய்ஃபும் பையன் சாவுக்கு ஹெச்சை தான் ப்ளேம் பண்ணுறாங்க, ஏன்னா தான் பையனுக்கு ஹெச் யார் என்ன பண்ணுறாருன்னு எதுவுமே தெரியாது. இதுக்கப்புறம் தான் பையன் சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும்னு தன்னோட ஃப்ரெண்டான FBI ஏஜென்ட் கிங் கிட்ட ஹெச் ஹெல்ப் கேட்குறாரு. அவரும் யாரெல்லாம் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. வர்ற நாட்களில் ஹெச்சும் அவரோட கேங்கும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாரையும் சிங்கம் வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடுறாங்க. ஆனால் அதில் அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. அப்போது மைக் ஹெச் கிட்ட இதை வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொன்ன உடனே ஹெச் நான் கொஞ்ச நாள் லண்டன் போகிறேன்னு போய் சொல்லி தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட அவருக்கான ஃபேக் ஐடி அண்ட் இதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி கம்பெனியில் வேலை பார்த்த மாதிரியான பேக்ரவுண்ட் போலியாக க்ரியேட் பண்ணி போர்டிகோ கம்பெனியில் வந்து சேர்றாரு. இங்கே சேர்ந்ததே இங்கே ஏதாவது கருப்பாடு இருந்து அந்த கொள்ளை கூட்டத்தோட வேலை செய்தா இல்லை அதே கும்பல் திரும்ப இந்த கம்பெனி வண்டியை கொள்ளடிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்க தான். சில மாதங்களுக்கு முன்னாடி 6 ex-military men, அவங்க 6 பேருக்கும் கொஞ்சம் பண கஷ்டம். ஸோ அவங்க எல்லாரும் அவங்க எக்ஸ் லீடர் ஜாக்சனோட ஒன்றா சந்தித்து பேசும்போது அந்த கூட்டத்தில் உள்ள ஜான் பணக்கார ஆளுங்கள்கிட்ட கொள்ள அடிக்கலான்னு ஐடியா கொடுக்க எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு சின்னதாக ஆரம்பித்து அதில் கொஞ்சம் காசு வந்தப்போ பேராசைனால் பெருசாக கொள்ள அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த குரூப்பில் எல்லாரும் ஜாக்சனை மதித்து அவன் சொல்கிறத செய்கிறாங்க. ஆனால் ஜான் மட்டும் ஜாக்சன் பேசுகிறதெல்லாம் பெருசாக மதிக்கிறதே இல்லை. இன்னொரு மீட்டிங்கில் தான் பணம் போகிற ட்ரக்கையே கொள்ளடிக்கலாம், அதுக்கு உடந்தையாக அந்த கம்பெனியில் உள்ள ஒரு ஆளுக்கு மட்டும் ஷேர் கொடுத்தா போதும்னு முடிவு பண்ணுறாங்க. பட் காசு நிறைய வர ஆரம்பித்தா யாரும் பெருசாக செலவு பண்ணவோ இப்போ இருக்கிற வேலையை விடவோ வேணாம், இல்லைனா நம்ம மேலே சந்தேகம் வரும்னு ஜாக்சன் சொல்ல ஜான் மட்டும் எதையும் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஜாக்சனோட பர்த்டே பார்ட்டியில் எல்லாரும் மீட் பண்ணுறப்போ 40 கோடி ட்ரக்கை கொள்ள அடிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஜாக்சனும் 40 கோடியில் உள்ள ஒருத்தன் தன்னோட ஃப்ரெண்டு தான், அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்கிறான். ஸோ இந்த பிளான்காக எல்லாரும் ரோட் வேலை பார்க்குறவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரக்குக்காக வெயிட் பண்ணுறான். அப்போ தான் ஹெச் அவர் வண்டியை அங்கே ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அவர் வேலையை பார்க்க போகிறாரு. இதுக்கப்புறம் அவங்க பிளான் படி வண்டியில் உள்ள பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. அப்போ தான் ஹெச்சோட பையனையும் கன் பாயிண்டில் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஜேனை அடிக்க ஜேன் அவரை சுட்டுட்டு இன்னொரு ஆஃபீஸரையும் சுட்டுடுறான். ஸோ இது எல்லாத்தையும் ஹெச்சோட பையன் பார்த்ததால் அவனையும் ஜேன் சுட்டுடுறான். இதெல்லாம் ஜாக்சனுக்கு தெரிய வருது. அப்போ தான் ஹெச்சோ பையனை நோக்கி ஓடி வராரு. ஸோ ஜாக்சன் ஹெச்சோட முட்டியில் சுட சொன்னதுக்கு ஜேன் ஹெச் நெஞ்சிலேயே சுட்டு அவனை சாகடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹெச் பொழைச்சிடுறாரு. சில மாதம் கழித்து இந்த டீம் அடுத்த கொள்ளைக்கான மீட்டிங்கில் இருக்காங்க. அப்போ ஜாக்சன் ஜான் கிட்ட நீ பண்ணின காரியத்துக்கு இந்த டீமில் இன்னும் இருக்கிறதே பெரிய விஷயம், ஸோ ஒழுங்காயிருன்னு வார்ன் பண்ணிவிட்டு அடுத்த கொள்ளை ட்ரக்லாம் வேணாம், அந்த செக்யூரிட்டி ஹெட் ஆஃபீஸையே பிளாக் ஃப்ரைடே அப்போ கொள்ளை அடிப்போம், அது மொத்தமாக 150 மில்லியன் கிட்ட வரும்னு அதுக்கான பிளான் பண்ணுறாங்க. அதே சமயம் டெரியும் பிளாக் ஃப்ரைடே அப்போது செக்யூரிட்டிலாம் பலமாக இருக்கும், ஏன்னா இங்கே நிறைய கேஷ் இருக்கும்னு எல்லா ஆஃபீஸர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு புல்லட்டும் ஹெச்சும் அவங்க லாஸ்ட் கலெக்ஷனை முடித்து ஹெட் ஆஃபீஸ் திரும்பும்போது நான் தான் அந்த கருப்பாடணும், அவன் தான் அந்த கொள்ளை கூட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதாகவும் ஹெச் கிட்ட புல்லட் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடக்க போகிற கொள்ளையை பற்றியும் சொல்லி நம்ம அந்த கொள்ளைக்கு ஒத்துழைச்சா நமக்கு அந்த பணத்தில் பங்கு கிடைக்கும்னு புல்லட் சொல்லிகிட்ருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஹெச் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசின உடனே அவங்க வண்டியில் இருக்கிற கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வேர் ஹவுஸ்குள்ளே போய் ஜாக்சன் அண்ட் கேங்கை மீட் பண்ணுறாங்க. எல்லாரும் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் அண்ட் ஹெல்மெட்டோடு வந்து ஹெச்சை சர்ச் பண்ணிவிட்டு கொள்ளை நடக்கிறப்போ ஒழுங்காக இருக்கணும்னு மிரட்டி ஒரு ஆறார் அஞ்சிடுறான். ஜானும் இன்னும் 3 பேரும் அந்த ட்ரக்லேயே ஏறி கிளம்புறாங்க. ஜாக்சனும் மற்றவங்களும் அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ணி ஹெட் ஆஃபீஸ் போகிறாங்க. ஹெட் ஆஃபீஸ் உள்ளே போய் அந்த ட்ரக் பார்க்கிங் ஸ்பேஸில் வச்சு ஜானும் அந்த 3 பேரும் வண்டியிலேருந்து இறங்கி பாய்ஸ் வெட், டெரி, புல்லட் அண்ட் ஹெச்சை ஹாஸ்டேஜாக வச்சுக்கிறாங்க. ஆனால் டேனாவும் இன்னொரு செக்யூரிட்டியும் ஒரு ட்ரக்கில் வீடியோ பார்த்துட்டு இருக்கனால அவங்க இதில் மாட்டிக்கலை. இதுக்கப்புறம் புல்லட் தலையில் திரும்ப கன்னை வச்சு ஸ்டிக்கி ஜானை டோரை ஓப்பன் பண்ண சொல்லி அந்த கொள்ளைக்காரன் சொல்கிறான். ஆனால் ஸ்டிக்கி ஜான் வார்னிங் அலார்மை ஆன் பண்ணின உடனே மற்ற எல்லாரும் அந்த கொள்ளைக்காரங்களை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க வெஸ்ட் அண்ட் ஹெல்மெட்னால் அடி வாங்காமல் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும் பயங்கரமாக காயப்பட்டுருச்சு. இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு அப்புறம் கொள்ளைக்காரங்க அந்த இடத்த தான் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு ஜாக்சனுக்கு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அவன் உள்ளே வந்து இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஸ்வாட் டீம் வந்துடும்னு அவசர அவசரமாக எல்லா பணத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இன்னொரு செக்யூரிட்டி வந்து அந்த கொள்ளைக்காரங்களை ஷூட் பண்ண இந்த டைமை யூஸ் பண்ணி ஹெச் பக்கத்தில் இருக்கிற கொள்ளைக்காரனை காலி பண்ணி அவனோட வெஸ்டர்ன் ஹெல்மெட்டை போட்டுட்டு கொள்ளைக்கார மாதிரியே வெளியே போகிறாரு. ஹெச் ஒரு கொள்ளைக்காரனை கன் பாயிண்டில் வச்சு அவன் மாஸ்க்கை கலட்ட சொல்லி அவன் தான் பையனை கொன்ன ஜான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவனை சுட்டுடுறாரு. இப்படியே ஒருத்தனாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது புல்லட் டேனா கிட்ட வந்து நல்லவன் மாதிரி பேசி கன்னை வாங்கி அவங்கள சுட்டுடுறான். அதுக்கப்புறம் ஹெச்சையும் பாய்ஸ் விட்டையும் சுட்டுட்டு புல்லட், ஜான் அண்ட் ஜாக்சன் தப்பிச்சு போயிடுறாங்க. அப்போ ஜாக்சனுக்கு ரொம்ப அடிபட்டுருது. ஆனாலும் அவங்க பிளான் பண்ண மாதிரி போலீஸ்லேருந்து தப்பிச்சு ஒரு பில்டிங்குள்ளே போய் புல்லட்டும் ஜானும் பணத்தை வண்டியிலேருந்து வெளியே வைக்கிறாங்க. அப்போ ஜாக்சன் உள்ளேயே உட்காந்துட்டு அவரோட கன்னை ரெடியாக வச்சு ஜானை ஷூட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. அப்போ ஜான் அதை கவனித்து ஜாக்சனை கொன்னுடுறான். ஆனால் ஜான் புல்லட் கிட்ட ஜாக்சன் காயத்தினால செத்துட்டான்னு போய் சொல்லிடுறான். ஸோ அங்கேருந்து 2 பேரும் பணத்தை 2 4-wheel பைக்கில் எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் நிற்கிற காருக்கு வந்து சேர்றாங்க. அப்போ புல்லட் ஜானை கொல்ல கன்னை எடுக்கிறதுக்குள்ளேயே ஜான் புல்லட்டையும் கொண்டுட்டு எல்லா பணத்தையும் அவனே எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். ஸோ இது எல்லாம் முடிஞ்சு ஜான் அவன் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஃபோன் அடிக்குது. ஆனால் அது அவன் ஃபோன் இல்லை. ஸோ அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி போனால் ஒரு ஃபோன் அந்த பணம் இருக்கிற பேக்குள்ளே ஹெச் முன்னாடியே போட்டு வச்சுருக்கான். பின்னாடியே ஹெச்சும் உட்காந்துருக்கான். அப்போ ஜான் ஹெச் கிட்ட உனக்கு இதில் ஷேர் வேணுமான்னு கேட்குறான். ஆனால் ஹெச் அவர் பையனோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை தூக்கி போட்டு அதை படிக்க சொல்கிறான். அதில் 4 புல்லட் 4 வேறு பார்ட்ஸில் இறங்கி இருக்குன்னு படிக்கும்போது தான் ஜானுக்கு ஹெச்சோட முகம் ஞாபகத்துக்கு வருது. ஹெச் உடனே தான் பையன் உடம்புல எங்கெல்லாம் புல்லட் போச்சுன்னு ரிப்போர்ட்டில் இருக்கோ அதே இடத்துல ஜானையும் சுட்டு கொண்டுறாரு. அவரோட பழி வாங்குற படலமும் முடிவுக்கு வருது. இதோட நம்மளும் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. நன்றி, வணக்கம்.